நாம் ஓய்வெடுத்த இந்த இடத்திலிருந்து ராஜரட்ட பல்கலைக்கழக விவசாய விடத்துக்கு முன்பாக உள்ள இடத்திலிருந்து அனுராதபுரம் சிறைச்சாலை வரை செல்ல உள்ளது. எம்மோடு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்திருக்கின்றனர், மத்தோடு எமது தமிழ் உறவுகள் இணைந்திருக்கின்றனர், அரசியல் பிரமுகர்கள் இணைந்திருக்கின்றனர். எனவே நாம் எமது இலக்கை தற்போது அடைய காத்திருக்கின்றோம். அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை 9/10/2018 அன்று நமது பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் நோக்கான அந்த நடைப்பயணமானது இன்றைய தினம் இந்த சிறைச்சாலை அனுராதபுரம் சிறைச்சாலையிலே நிறைவு பெற்றிருக்கின்றது. அதாவது அந்த கைதிகளை நாங்கள் சந்தித்திருந்தோம். அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகின்றார்கள். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தாங்கள் போராடியதாகவும், ஆனால் இன்று நாங்களும் சுதந்திரமாக வாழ முடியாமல் தங்களுக்காக போராடும் நிலை காணப்படுவதாக கூறி கவலைப்பட்டார்கள். எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது.
எங்களது நோக்கம் இந்த பிரச்சனையை அதாவது வந்து அரசியல் கைதிகளின் பிரச்சனையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த நடைப்பயணத்தை நாங்கள் அங்கிருந்து ஆரம்பித்து நடந்து வந்திருந்தோம். வவுனியா வரை பொதுமக்களின் ஆதரவு அதிகமாக காணப்பட்டது. ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய அந்த 16 பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாரேனும் எம்மை ஒரு சிலரை தவிர விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் தொடர்பு கொண்டு ஏன் இது என்று எதுவுமே கேட்கவில்லை. நாங்கள் யாருக்காக நடந்து வந்தோம், எதற்காக நடந்து வந்தோம் என்பதை அவர்கள் அறிந்தும் தெரிந்திருந்தும் நாங்கள் நிம்மதியாக படிக்க வேண்டும், நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எம்மை எமது காகிதந்தையர் பல்கலைக்கழகம் அனுப்பினார். ஆனால் எமது வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்குரிய விடயத்தை, அது முக்கியமாக இந்த அரசியல் கைதிகள் விடயத்திலே ஒரு மிகுந்த பாரிய குற்றத்தினை அவர்கள் புரிந்து வருகின்றனர். அவர்கள் ஒரு அவர்கள் விடயத்தில் அவர் ஒரு கரிசனைகள் எதுவுமே காணப்படாமல் இருக்கிறது. தங்களுக்குள் தாங்கள் அவர்கள் ஒரு முரண்பட்டு கொண்டிருக்கின்ற செயற்பாடே எமக்கு தென்படுகின்றது. அதற்கு மாறாக இதுவரை காலமும் அரசியல் கைதிகள் தொடர்பிலே தாங்கள் ஒரு 16 பேரும் ஒன்றாக இருந்து எப்பயாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு இதன் மூலம் எவ்வாறு இதை தீர்க்கலாம் என்று சொல்லி தங்களுக்குள் தாங்களே கலந்துரையாடியதாக நாங்கள் இதுவரையில் கேள்விப்பட்டதில்லை. இதற்கு மாறாக ஜனாதிபதியை ஓரிருவர் சென்று சந்திப்பதும் வாக்குறுதிகள் வழங்குவதும் அறிக்கை விடுவதுமாகவே இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயற்பட வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பிலே மிகவும் கண்டிப்பாக நாங்கள் உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் எங்களது வாக்குகள் மூலம்தான் பாராளுமன்றம் சென்றீர்கள். எங்களது பிரச்சனைகளை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். இந்த அரசியல் கைதிகளது பிரச்சனைகளை நீங்கள் உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும். மாறாக எங்களால் போராடி இந்த பிரச்சனையை உலகிற்கு தெரியப்படுத்த முடியுமே ஒழிய நாங்கள் இதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. இருந்தும் எமக்கு மிகவும் கவலை அளிக்கின்றது. அவர்களது உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முடித்து வைக்க முடியவில்லை என்றும் அவர்களுக்கு நீராகாரம் வழங்கி உணவு கொடுத்து அந்த போராட்டத்தை முடித்து வைக்க மிகவும் விருப்பம் இருக்கின்றது. ஆனால் உரிமையுள்ளவர்கள் பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பற்றத்தனமாக நடப்பதனாலே நாங்கள் இந்த இதிலிருந்து அவர்கள் இதுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எமது மாணவர்கள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து மிகுந்த வெயிலிலும் மழையிலும் நடைப்பயணமாக மேற்கொண்டு வந்து இந்த உலகிற்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். எனவே மிகவும் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து எமக்காக எமது உரிமைகளுக்காக போராடிய எங்கள் உறவுகளை மீட்க மிகவும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை ஈடுபடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்ய தவறினால் தமிழினத்துக்கு துரோகம் உழைத்த மாபெரும் துரோகம் உழைத்த துரோகிகளாகவே நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். நீங்க ஒருத்தர் முகத்தை பார்த்து கதைக்காம இருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து
ஜனாதிபதிக்கு முன்னுக்கு இருந்து உங்களோட உங்க மோத்த பார்த்து கதைக்கிறதுல ஜனாதிபதியர மோத்த பார்த்து கதைக்கலாம் இது உங்களால மட்டும் தான் முடியும் அரசியல் கட்சியில இருந்து கலஞ்சி ஒரு மேசையில இருந்து எல்லாரும் கலஞ்சாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் ஒரு மேசை காணும் இந்த பிரச்சனையை முடிக்கிறது மிகவும் கவலைக்குரிய விடயம் நாங்கள் இவ்வளவு தூரம் எங்களோட கல்வியை விட்டுட்டு நடந்து வந்திருக்கிறோம்
அந்த பொறுப்பு கூற வேண்டிய அந்த 16 பாராளுமன்ற உறுப்பினர்களை நடத்த வரிவினம் என்று நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரம் பொறுப்பா இருக்கிறார்கள் என்றதை மக்கள் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்வீங்க நாங்கள் நினைக்கிறோம் மக்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் உண்மையை அறிந்து கொள்கிறேன் பழைய காலத்தில் படிக்கிறேன் நாங்கள் வந்து நடப்பயணியாக வந்துருக்கும் போது நடப்பயணியாக வந்துருக்கும் போது மாவீசேனாய் அவர்கள் எங்களுக்கு கண்டு காய்ச்சவர் அப்போ சொன்னார் நான் வந்து சிறைச்சாலையில் உங்களை சந்திப்பதற்கான அனுமதி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கேன் நீங்கள் போய் அங்கே சொல்லுங்க அப்படி நான் சொன்னதாகும் சொன்னால் இப்படி விடுவாங்கண்டு நாங்கள் இங்கே வந்து வரும்போது போய் கேட்டோம் இப்படி நாங்கள் உள்ளுக்க போகிறோம்ண்டு ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் இப்படி ஒரு எம்பி மாதிரி வந்து இங்கே கதைக்கையில் நாங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் தான் உங்களை பத்து பேரை விடுறோம் என்று சொல்லியிருக்கணும் ஆனால் நாங்கள் அங்கேருந்து என்ன கால்நடையாக இவ்வளோ 35-40 மாணவர்கள்கிட்ட படிப்புகளை விட்டுட்டு இங்கே வந்தாங்க இங்கே வந்து பார்க்க 10 பேரை தான் உள்ளுக்க விடுறாங்க மீதி ஒரு பேரையும் நாங்கள் போய் பார்க்க மேலாது வெளியில் நிற்கிறோம் இதுக்கு இந்த இதுக்கு வந்து அரசியல்வாதிகள்லாம் பதில் சொல்ல வேணும் விடுதலைக்கான நடை அந்த பயணத்திலே எங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஆதரவு தெரிவித்த வர்த்தக சங்கங்கள் இளைஞர் கழகங்கள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் என அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தற்போது கிழக்கு மாகாணம் ஒரு முற்றுமுழுதாக எமது தமிழர் கையிலிருந்து பறிபோய்விட்டது ஆனாலும் நாம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அங்கிருந்து எமக்காக புறப்பட்டு வந்த எமது சகோதரர்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் நாம் நமது தமிழ் மக்களின் உரிமைக்காக மாணவராக நாம் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் கலை கலாச்சாரப்பட மாணவருடைய தலைவன் கோணராஜ் கிழக்கு பல்கலைக்கழகம் அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பயண போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனையானது ஒரு தேசிய பிரச்சனையாக நாங்கள் கருத வேண்டும் குறிப்பாக அதிகளவான பல்வேறு சிறைச்சாலை கைதிகள் இன்று அரசியல் கைதிகளாக சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளாக்கப்பட்டு வருகின்றது எனவே இதனை தீர்க்க வேண்டியது தமிழர் தரப்பில் உள்ள அரசியல்வாதிகளே எனவே எங்களுடைய அரசியல்வாதிகள் இதிலே ஒரு ஒற்றுமையான ஒரு முடிவை எடுத்து எங்களுடைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டுள்ளேன் எனவே இதுபோன்ற போராட்டங்கள் இனிமேலும் ஏற்படும் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் எடுக்கப்படாவிட்டால் மாணவர் போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்குரிய முழு ஆதரவினையும் கிழக்கு பள்ளிகளின் சார்பாக நாங்கள் வழங்குவோம் கடந்த 30 நாட்களாக அன்றாபுர சிறைச்சாலையில் அரசியல் கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இவர்களை பார்ப்பதற்காக இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அப்போது இந்த அரசியல் கைதிகள் கேட்டுக்கொண்டபடியும் அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் இப்போது 107 அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் அத்தனை பேரையும் தரம் பிரிக்காது விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்வதற்கு ஏதாவது தடை இருக்குமென்றால் குறுகிய கால புனர்வாழ்வளித்து நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல இந்த கோரிக்கை ஜனாதிபதியோடு உரையாடப்படும் என்று கூறியிருக்கின்றார் அதற்கான சந்தர்ப்பமும் நாளும் திகதியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த நாளில் எதிர்பார்ப்பு 14 திகதி இந்த விடயம் கலந்துரையாடப்படுகின்ற போது அரசியல் கைதிகளும் தமிழ் மக்களும் விரும்புகின்ற சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பின் போது அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சேனாதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அரசியல் கைதிகள் கேட்டுக்கொண்ட விடயம் ஜனாதிபதியோடு நடத்துகின்ற அந்த உரையாடல் தோல்வியற்றால் முதலாவதாக வரவு செலவு திட்டத்தின் போது எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவதாக தொடர்ந்து அரசியல் கைதிகளுடைய விடயத்திற்கு அவருடைய விடுதலை தொடர்பாக சாத்தியமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் ஆதரவோடு இந்த விடுதலை விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் அந்த விடயம் சாத்தியப்படாவிட்டால் நாங்கள்
சாகுவரையான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த போராட்டம் நடக்கக்கூடாது என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் சாகக்கூடாது. எனவே இந்த நிலையிலே அவருடைய விடுதலைக்கான செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சிவில் சமூகத்துக்கு இருக்கின்றது, அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்றது. இது நின்று தவறக்கூடாது. அவ்வாறு தவறுகின்ற பட்சத்திலே அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அரசியல் கைதிகள் ஆயத்தமாக இல்லை. சாகுமரதியானவர்களுக்குள்ளவர்கள் அறுப்புகின்றார். எனவே இன்று அந்த அத்தகைய நிபந்தனையை முன்வைத்து தற்காலிகமாக உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருக்கின்றார்கள். நீராகரத்தை இன்று அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். அவர்கள் நீராகரத்தை ஏற்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். அவருடைய போராட்டத்தை கைவிடவில்லை, தற்காலிகமாக நிறுத்தியிருக்கின்றார்கள். இந்த செய்தியை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் சிவில் சமூகத்துக்கும் தமிழ் மக்களுக்கு குறிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்த கட்ட போராட்டம் தமிழ் மக்களுடைய கைகளில் இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய சிவில் சமூகத்துடைய செயற்பாட்டிலே தான் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தங்கியிருக்கின்றது. இந்த நிலையிலும் கூட அரசியல்வாதிகளிடத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆட்சியாளர்களிடத்தில் நம்பிக்கை இல்லை. இவர்கள் வகைப்படுத்தலாம் அரசியல் கைதிகளை, ஆனால் குறிப்பாக கேட்டுக்கொண்டது எங்களை வகைப்படுத்த வேண்டாம். அனைத்து அரசியல் கைதிகளையும் சமநிலையிலே பாவித்து விடுதலை செய்யுங்கள், முடியாவிட்டால் ஏதாவது வழிமுறையிலே குறுகிய கால புனர்வாழ்வு கண்டுகின்றார். இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய அது நிபந்தனை, அது கோரிக்கை மட்டுமல்ல நிபந்தனை. அந்த நிபந்தனைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடன்பட்டிருக்கின்றது, அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம். இந்த அரசியல் கைதிகளுடைய கோரிக்கை சீர் சமூகமாக. நன்றி. உத்தரவாதபுரம் சிறைச்சாலையிலே கடந்த 29 நாட்கள் கடந்து உணவு தரும்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இந்த அரசியல் கைதிகளுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் ஆதரவு தெரிவித்து இன்றைய தினம் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை பார்வையிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த மாணவர்கள் கடந்த 5 நாட்களாக 207 கிலோமீட்டர் கடந்து கால்நடையாக இந்த பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய தியாகத்தை மதித்து ஜனாதிபதி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த சிறையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கடந்த 1 மாத காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியான ஒரு ஜனரீதியான போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாணவர்களுடைய போராட்டத்தையும் இனிய பொது அமைப்புகள் அந்த போராட்டத்துக்கும் மதிப்பளித்து 26 வருட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கைதிகளுக்கு விடுதலை வழங்கப்பட வேண்டும். அந்த விடுதலை வழங்கப்படுவதன் ஊடாகத்தான் இந்த நாட்டில் ஒரு நிலையான ஒரு சமாதானத்தை, நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே அரசியல் கைதிகளை சிறையில் வைத்துக்கொண்டு ஒரு நல்லிணக்கத்தை, சமாதானத்தை கொண்டு வருவது கடினமான ஒரு விடயம். ஆகவே தெற்கிலே இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அரசியல் குழப்பம், அதாவது ஒரு இடைக்கால அரசாங்கத்தை கொண்டு வருவதா அல்லது தற்போது இருக்கக்கூடிய இந்த தேசிய அரசாங்கம் 2020 வரை நீடிப்பதான்ற ஒரு குழப்பமான எல்லாமே இருக்குது. ஆகவே இந்த குழப்பகரமான நிலையில் முடிவெடுக்கக்கூடிய பெரும் சக்தி எதிர்க்கட்சி தலைவரோடு இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்குது. ஆகவே எதிர்க்கட்சி தலைவரும் அவரோடு இணைந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி இந்த அரசாங்கம் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லையாக இருந்தால் நவம்பர் மாதம் வரை இருக்கின்ற வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படவில்லையாக இருந்தால் எதிர்த்து வாக்களித்து இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே எல்லோருடைய கோரிக்கைகளும் இந்த அரசியல் கைதிகள் வெளியே வருவதற்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கு. எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரையும் இந்த வரவு செலவு திட்டம் பாதுகாப்புக்கு அதிக அளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. ஆகவே எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டமானது கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பால் வழங்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவும் ஒரு துரும்பு சீட்டாக
எதிர்க்கட்சி தலைவர் பாவிப்பாரா இல்லையா என்பதை இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரியவே.